பசங்களோட டீ குடிக்கலான்னு வந்தோம். அப்படியே புதுசாக ஒரு கடை ஓன் பண்ணியிருந்தாங்க, டைம் பாஸ் கடை. சரி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலான்னு வந்து பார்த்தோம். டீ எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரோஸ் மில்க் 20 வேர்ஃபுல் ட்ரை பண்ணேன், அது பார்த்தீங்கன்னா 49 கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்ன ப்ரைஸை விட நல்லாவே அஃபோர்டபுளாக இருந்தது. மத்தூர் ஹைவேஸில் வந்து டைம் பாஸ் ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்ணிக்காங்க. இங்கே வந்துட்டு ஓப்பனிங் ஆப்பராக பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் வந்து 19 தராங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் இருக்குது. ப்ரைஸும் வந்து கம்ஃபர்டபுளாக தராங்க. மத்தூர் பந்த பக்கத்தில் யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிருஷ்ணகிரி ஹைவே மத்தூர் பக்கத்தில் வந்து டைம் பாஸ்ன்ற ஷாப் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. வேர்ஃபுல்லும் ஃப்ரெஷ் ஜூஸும் வந்து ட்ரை பண்ணேன், பெஸ்ட்டாக இருந்தது. அந்த ப்ரைஸ் தான் அந்த குவான்டிட்டியும் இருந்தது. நீங்கள் இந்த ஹைவேல போகிறவங்க கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு திருவண்ணாமலை ரூட்டில் மத்தூர் பக்கம் பாரத் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் இருக்குது. வேணா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டைம் பாஸாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் நவீன், என்னோட ஒய்ஃப் பிரியா. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டெலகாம் நான் நெட்ஒர்க்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நானும் ஒரு என்னோட ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஏதாச்சும் டீ ஷாப்போ அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரான்சைஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. நிறையா என்கொயரி போட்டோம் எல்லா ஃப்ரான்சைஸ்க்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா டைம் பாஸ் நான் அப்ரோச் பண்ணேன். லொக்கேஷன்லேருந்து என்னென்ன நம்ம மெட்டீரியல் வாங்குறது எல்லாமே ராவன் ப்ரோ நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம கிச்சன் எக்யூப்மெண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சைடு வந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு என்னென்னா இந்த ஃபீல்டில் எனக்கு 0 knowledge, எனக்கு பெருசாக ஒன்றும் இதில் வந்து நாலேஜ் ஒன்றும் கிடையாது. எதுக்காக ஃப்ரான்சைஸ் சைட் போனோன்னா அவங்க சைடுலேருந்து எனக்கு வந்து அவர் ட்ரைனரை போட்டிருந்தாங்க. அவர் ட்ரைனர் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. நான் 2வது நாள்லேருந்து என்னோடய இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் நான் டீ பிஸ்னஸ்க்குள்ளார வந்தேன், ஃபுட் பிஸ்னஸ்க்குள்ளார வந்தேன்னா நான் ஒரு டீ லவர். நான் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நான் 10 டீயாவது சாப்பிடுவேன். எனக்கு சரி டீ பிஸ்னஸ் ரிலேட்டடாக எதனா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃப்ரான்சைஸை சூஸ் பண்ணேன். எதனால் நான் ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, நான் இந்த ஃபீல்டு வேறு, எனக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்கும்போது நான் ஒரு டீ ஃப்ரான்சைஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்கு எடுக்கும்போது, நிறைய ஃப்ரான்சைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு டீ மட்டும் தான் இருக்கும். நம்ம டைம் பாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி நிறைய மெனூஸ் இருக்குது. நம்ம என்ன மெனூஸ்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டைம் பாஸை சூஸ் பண்ணி எடுத்தேன். எப்படி ரிலேட்டடாக டீ மட்டுமே இருக்காது நம்ம டைம் பாஸில், ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்கும், மோமோஸ் இருக்குது, நம்ம பிரெட் ஆம்லேட்டு, ரோஸ் மில்க்கு. கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இந்த ஃப்ரான்சைஸ் எல்லாமே இருக்கிறதுனால எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா மெனூஸும் எங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு இந்த ஃப்ரான்சைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் 6 months முன்னாடியே பில்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் ஃப்ரான்சைஸ்க்கு வந்து லொக்கேஷன் அமைச்சு விட்டுட்டேன். இந்த லொக்கேஷனில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரான்சைஸ்க்கு ஃபஸ்ட்டே அமைச்சு விட்டுட்டேன். திருப்பியும் எல்லாமே அக்ரிமெண்ட்லேருந்து எல்லாமே நம்ம ஃப்ரான்சைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணும்போது எனக்கு எல்லாமே ரேவன் ப்ரோ தான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்தாரு. லொக்கேஷன் அனுப்புறது, அக்ரிமெண்ட் ரிலேட்டடாக கிச்சன் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம இது பண்ணுறோமோ அதுக்கான அவுட்புட்டு டைம் பாஸ் சைட்லேருந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிச்சு. என்னோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து பாண்டிச்சேரி ரூட்டு. ஹைவேல பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் கார்லாம் நிறைய ட்ராவல் ஆகும். பீஸ்ஃபுல்லாக உட்காந்து டீ குடிக்க ஸ்பேஸ் வந்து டவுனுக்குள்ளார கம்மி. நான் அதனால் அவுட்டரில் எடுத்தேன் தான். எனக்கு லோக்கல் இருக்கிறவங்களும் அவுட்டரில் வந்து டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதே மாதிரி என்னோட லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கார் ட்ராவல் ஆகும், ஓரளவுக்கு எனக்கு க்ரௌடு வரும். அதனால் லொக்கேஷன் மெயினாக நம்ம சூஸ் பண்ணுறதால தான் இருக்குது. நான் July 12th நம்மளோட ஷாப் வந்து ஓப்பனு. நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மத்தூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக், கிருஷ்ணகிரி டு திருவண்ணாமலை பைபாஸில் நமக்கு முகா கொண்டனூர் பைபாஸ் பாரத் பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்மளோட கடை லொக்கேஷன். நம்ம ஃபஸ்ட் டே மெனு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் 90 rupees கொடுத்தோம், டீ காஃபி 5 rupees கொடுத்தோம், சாண்ட்விச்சும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் பார்த்தீங்கன்னா 49 கொடுத்தோம் காம்போவா, வேஃபல் 49 கொடுத்தோம். ஃபஸ்ட்டேவே ஸ்டாக் இல்லாத அளவு ரோஸ் மில்க் வந்து நிறைய பேர் கிட்ஸ்லேருந்து எல்லாருமே லைக் பண்ணாங்க. பெரியவங்க வரையும் எல்லாமே அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. டீயோட டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் எல்லாருமே, எல்லா ஏஜ்டுமே நல்லா இருக்கு டீயோட டேஸ்ட் அப்படின்னு. ஃப்ரான்சைஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 150 menus வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் ஓனாக எதனா மெனு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் குவான்டிட்டியும் குவாலிட்டியும் கரெக்டாக கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபியூச்சரில் நான் வேறு எதனா மெனு ஆட் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கேன். ஃப்ரான்சைஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1239, இன்னொன்று 249. நம்ம மற்ற ஃப்ரான்சைஸ் கேட்கும்போது நமக்கு ராயல்ட்டிலாம் இருக்கும். இதில் ராயல்ட்டி கிடையாது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 இயர்க்குள்ளார
திருப்பியும் ரீஃபண்டாக எடுத்துருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ ஒரு ஓன் பிஸ்னஸ் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய ரிஸ்க் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கான கரெக்டான நீங்கள் லொக்கேஷன் பிடிக்கணும். நம்ம நீங்கள் ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நெகட்டிவாக தான் இருக்கும். என்ன திங்கிங் கரெக்டாக நமக்கு இருக்கு, தாட் கரெக்டாக இருக்கு அப்படின்னா ஓனாக எடுத்து கான்ஃபிடண்டாக பண்ணணும், வெயிட் பண்ணணும். ப்ராசஸ் மூலியமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நிறைய நமக்கு சப்போர்ட் இருக்கு. கிச்சன் ஐட்டம் அதெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்க சைடு வந்து என்னென்ன வாங்கணும், எது எது எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட் வந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். நிறைய ப்ரான்ச்சஸ் முன்னாடி பார்த்துட்டு அதுக்கு யூடியூப்லேருந்து எடுத்து தான் அதுக்கப்புறமா தான் என்கொயரியே போட்டோம். என்கொயரி போட்டதோடனே அடுத்த நாள் லொக்கேஷன் அனுப்ப சொன்னாங்க, லொக்கேஷன்லாம் சென்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அதில் மந்த்லினா நமக்கு அச்சீவ்மெண்ட் இருக்கும், நிறைய ஒர்க் இருக்கும். என்னோட ஒர்க்லாம் 24/7 ஒர்க். இப்போ ஓனாக அதுக்காக நம்ம அதில் பண்ண முடியாததுக்காக தான் ஓனாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ரிஸ்க்கும் இருக்குது, ரிஸ்க் இருக்கிற தகுந்த மாதிரி நமக்கு ப்ராஃபிட்டும் நமக்கு நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ட்ரைனர் வந்து எங்களுக்கு ஆகாஷ் ப்ரோ, அவர் வந்து எங்கள் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி சொல்லித்தரார். இப்போ எங்களுக்கு புரியலை ஒரு டைம் வந்து சொல்லி எங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னாலும் இன்னொரு டைம் அதுவே சொல்லித்தராரு. என்ன எங்களுக்கு நேம்ஸ் எல்லாம் அது அவ்வளோவா எங்களுக்கு நாலேஜ்க்கு இல்லை, இதோட நேம்ஸ் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுறாரு. ப்ளஸ் நாங்கள் எத்தனை டைம் கேட்டாலும் எதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நார்மலாக சொல்லித்தராரு. நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நமக்கு ஒரு 30 members வந்தால் கூட உட்காந்து டீ சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கிட்ட உள்ள டேபிள் சேர் எல்லாமே அந்த அளவுக்கு இருக்குது. பார்க்கிங்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபியூச்சரில் எக்ஸ்பெண்ட் பண்ணுற ஐடியா இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க டைம் பாஸ் ஃப்ரான்சைஸை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கூப்பிட்டு என்கொயரி போடுங்க. என்கொயரி போட்டு அவங்க லொக்கேஷன் வந்து பார்க்க சொல்லுங்க. லொக்கேஷன் பார்த்துட்டு அவங்களே ஒரு ஐடியா கொடுப்பாங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக டைம் பாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். டைம் பாஸ் ரிலேட்டடாக யார் யார் தேங்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரேவந்த் ப்ரோ, என்னோட ட்ரைனர் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ப்ரோ, கிச்சன் பர்ச்சேசிங்கில் வந்த ரமேஷ் ப்ரோ, டைம் பாஸ்லேருந்து இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அதே மாதிரி என் ஃபேமிலி சைடு எனக்கு நல்ல சப்போர்ட்டு. என்னோட ஒர்க்கை விட்டுட்டு நான் வந்து பண்ணும்போது அவங்க இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய க்வெஸ்சன் பண்ணாங்க. அதனால் என் வீட்டு சைடுந்தும் ஓரளவுக்கு அவங்களும் கான்ஃபிடன்ட் பண்ணி ஓகே பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கும் பண்ணுங்கன்னு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்தாங்க. அதனால் அவங்க சைடும் என் ஃபேமிலி சைடும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பெரிய ஒரு தேங்க்ஸ்.